இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொரக்காய் அண்ட் தென் புடலங்காய் ரெண்டுத்தையும் இது வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் இது வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து பொரியல் வந்து செய்ய போறோம். செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி, எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டயட் ஃபுட்னு வந்து எடுத்துக்கலாம். இது இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வடை செஞ்சிருந்தேன், அது லெஃப்ட் ஓவர் ஆயிலு ஜஸ்ட் நான் இப்போ தான் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஆயில் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கே யூஸ் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அண்ட் தென் சீரகம் வந்து ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பூண்டு கருவேப்பிலை ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன். உப்பு வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் தான் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். ஸோ நல்லா வந்து இன்னும் வதங்கட்டும். அண்ட் தென் பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச புடலங்காவும் சுரக்காவும் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இருக்கேஜி நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறீங்க, ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் தென் இல்லைனா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இது வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட அந்த ஒரு சுகர் லெவல் வந்து இன்சுலின் லெவல் வந்து கம்மிப்படுத்தும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி அண்ட் தென் மஞ்சள் பொடி சேர்க்கை பொடி எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கிற ஹோம்மேட் மிளகாய் பொடி, இது வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே வந்து செட் ஆகும். ஸோ இதில் இன்கேஸ் நீங்கள் வெறும் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டே பெஸ்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ மூணு விசில் வந்து வரட்டும். ஸோ விசில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு வச்சிடலாம். ஒரு மூணு விசில் வந்து பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லா வந்து வெந்துடும். ஸோ விசில் வந்து வந்துட்டு பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபனுக்கோ இல்லை ரைஸ்க்கோ சப்பாத்திக்கோ இல்லை வந்து பராத்தாக்கோ எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும். அப்படியே வந்து லைக் இந்த மார்னிங் டிஃபன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ. பாருங்கள் காய் வந்து நல்லா வந்து வெளியிருக்கு, கொஞ்சமாக வந்து தண்ணி கொஞ்சமாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இது வெந்தனே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து வெந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கடலக்காய் பருப்பு வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலக்காய் பருப்பு வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கலக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா டேஸ்டான எம்மியான சுரக்காய் புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரேக் மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான லேயர் சப்பாத்தி சுட சுடு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா புடலங்காய், அண்ட் தென் பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து சுரக்காய் போட்டு பொரியல், கிரவுனட் பொடி போட்டு பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான பொரியல், சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட் மகேஸ்வரி.
இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்களானா சப்பாத்தி லேயர் சப்பாத்தி அண்ட் தென் பொடலங்கா சுரக்கா போட்டு பொரியல் இன் கேஸ் பிரெக்னன்சில வந்து டயாபெடிக்ஸ் இருக்குறவங்க வந்து பாத்தீங்களானா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சப்பாத்தி நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் கொஞ்சம் நார்ப்பத்து ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ இது வந்து பாத்தீங்களானா நம்ம வந்து பம்ப்கின் ரா பம்ப்கின் ஃப்ரை வந்து பண்ண போறோம் இது வந்து எஸ்பெஷியலி வந்து பாத்தீங்களானா இன் கேஸ் உங்களுக்கு வந்து weight loss ல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இது வந்து எடுத்துக்கோங்க weight loss வந்து சூப்பரா ஆகும் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்களானா இன் கேஸ் உங்களுக்கு வந்து டெங்கு ஃபீவர் இருந்தனால பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கோ நம்மளோட பிளேட் ரேட்ஸ் வந்து அதிகமாகும் படுத்தும் ஸோ சில பேருக்கு வந்து அந்த லீஸ் ஒரு ஜூஸ் வந்து பிடிக்காது ஸோ அப்படிப்பட்டம் வந்து கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக சிம்பிளான முறையில் நான் வந்து பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிற ஒரு முறை தான் ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் வெயிட் லாஸில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஹை பிபியாக இருக்குது அப்படிப்பட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கம்மி பற்றி ரொம்ப ரொம்ப நெல்லு பார்த்தீங்கன்னா பூ வந்து கருவேப்பில் போட்டுக்கோம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சேன் கட் பண்ணி வச்ச காய் வந்து நம்ம ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கலப்பருக்கு வந்து போடலாம் கலப்பருக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் போட்டு மணி என்ன ஆகுன்னா தீஞ்சு மாதிரி ஆகிடும் ஸோ அது அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காய் போட்டு பிறகு போடுவோம் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் பட் எனக்கு பிடிக்காது நான் அதுதான் அப்படி போடுறேன் ஸோ நல்லா வந்து வதக்கும் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம் பெருங்காயம் வந்து நல்லா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வதக்கிட்டாது உப்பு வந்து ஆட் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருவோம் ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வதங்கிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியா பொடி மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும் இன்கேஸ் வெறும் மிளகா பொடி பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் வந்து சப்பரை சப்பரை ஆட் பண்ணி ஸோ இதை நல்லா வந்து வதங்கிட்டோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரைஸ் தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்துங்க ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும் ஸோ பாயில் வந்து ஒரு மூணு நாலு விசில் வட்டோம்